ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஹெச் பை. சினி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். ஏன்னா நிறைய வீடியோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம், அதாவது வெளியே போயிட்டு ரிவ்யூ எடுக்கிறதா இருக்கட்டும், வெளியே ஒரு அன்பாக்சிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து சுவாரஸ்யமாக வந்து ஒரு வீட்டிலேயே ஒரு அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 90s கிட்ஸாக நீங்கள் இருக்கீங்க இல்லை 2K கிட்ஸ் யாராக வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இந்த நான் இப்போ காட்ட போகிறத வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்னடா ஏதாவது சுவாரஸ்யமாக எதுவும் சொல்லிட்டு முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு எங்களுக்கு ஐடியா வரும். ஸோ நிறையா வந்து பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு எதாவது வீடியோ ஃபர்தராக தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ நம்ம டீம் பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த பேக் உள்ள தான் கைஸ் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிற பொருள் இருக்குது. என்ன பொருள் இருக்குது என்னன்றதை நான் இப்போ வெளியே எடுத்து காட்டுறேன். ஸோ பார்த்த உடனே உங்களுக்கு இதுதான்ப்பா அப்படின்னு ஐடியா வந்துருச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர், ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, சின்ன வயசில் நான் வந்து நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் பார்த்த உடனே என்னன்ட்டு. பாக்ஸ் ஏன் லைட்டாக இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இதை வாங்கி ஒரு 20 days அபவ் ஆயிடுச்சு, நம்ம ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்துட்டோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலை அப்படின்ற பிறகு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். அந்த ஷாப்பை பற்றியும் நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன், உள்ளே என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. நான் வந்து 2 அனலாக் ஜாஸ்டிக் வந்து வாங்கினேன். ஒன்று வந்து நான் தனியாக காசு கொடுத்து வாங்கினேன், ஒன்று அவங்களே கொடுத்தாங்க. ஸோ 2 அனலாக் ஜாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் வந்து கேபிள்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பவர் கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த 3 கலர் ஆடியோ கலர்ஸ், அந்த இது நார்மல் டிவிக்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய LED டிவியில் இல்லைனா 4K அந்த மாதிரி ஒரு டிவியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக HDMI கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது இப்போ. ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினான அந்த PS2வோட அந்த கன்சோல் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பெயின். நான் சொன்னேன்ல சின்ன வயசில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் போயிட்டு விளாடுவேன் அப்படின்ட்டு மணி கணக்கில் நான் இந்த இதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போலாம் வந்து வெறும் 5 ரூபா 1/2 மணி நேரத்துக்கு, இப்போலாம் இந்த இதுவே கிடையாது. ஸோ நம்மளாக வாங்கி விளாட்றது தான். இப்போ PlayStation 5 வரைக்கும் வந்துட்டாலும் அதில் வந்து இன்னும் வந்து இந்த PlayStation 2ன்றது நிறையா பேரோட மெமரியில் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் விளாண்டு அந்த மெமரி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா இதை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும். ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு வந்து இந்த PlayStation 2 வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் PlayStationக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற வேறு பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே பாக்ஸை சைடில் வச்சிடலாம். PlayStation 2 தேவைப்படுற அந்த மெமரி கார்டு இருக்குது, 8 MBலேயும் இருக்குது, 64 MB நம்மகிட்ட இருக்குது. ஒரு பென்ட்ரைவ் ஒன்று, பென்ட்ரைவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வாங்கும் போது ஒரு 8 கேம் வந்து ஃப்ரீயாக ஏற்றி கொடுத்தாங்க. ஸோ அந்த 8 கேம் என்னென்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்டு. இதை வந்து அப்படியே கொஞ்சம் க்ளோஸில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து எடுத்த உடனே லைட் அமுக்கின உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா R1 ப்ரெஸ் பண்ணணும், ஏன்னா அங்கே வந்து கேம் ரன் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இது பாரு. ஸோ கேம் ரன் ஆகும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கார்ட்லேயும் சரி பென்ட்ரைவ்லேயும் வந்து அவங்க சாஃப்ட்வேர் வச்சுருப்பாங்க, அது ரன் ஆகிட்டு தான் நம்மளுக்கு கேம் கொடுக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம CD போட்டு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு, ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரி வந்துருச்சு. நான் வந்து 32 GB ஒரு 8 கேம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணலாம். அவங்க வந்து நம்ம ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் தராங்க, இல்லைனா வந்து ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 500 கேம்ஸ் கிட்டே வந்து ஏற்றி தராங்க. அதுக்கான அமௌண்ட் அவங்க வந்து வாங்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கேம் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கிரிக்கெட் கேம் இருக்குது ஃபஸ்ட்லேயே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் ரேஸ் இருக்குது, காட் ஆஃப் வார் இருக்குது, சான் ஆண்ட்ரீஸ் இருக்குது, அப்புறம் மோட்டல் காம்பட் இருக்குது, ஒரு ஃபுட்பால் கேமு இன்க்ரெடிபிள், கடைசியாக வந்து ஸ்மாக்டவுன் பெயின் இருக்குது. ஸோ நம்ம ஸ்மாக்டவுன் பெயின் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துடும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாமே வந்துருச்சு, சீசன் எல்லாமே. ஸோ ஸ்மாக்டவுன் பெயின் அவ்வளோதான். நம்ம மெமரி கார்டெலாம் போட்டிருக்கதால ஆல்ரெடி நான் வந்து இதை ஒரு 20 days ப்ளே பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்.
ஸோ இன்றைக்கி என் கூட வந்து யார் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா, என் கசின் தான், பேர் பிரசாந்த். ஆல்ரெடி நம்ம இதில் ஒரு ரெண்டு வீடியோ பண்ணிடலாம். வந்து பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த கேம்ஸோட எல்லாமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குது, டேக் இருக்குது, சிக்ஸ் மேன் டேக்கு, ஹார்ட் கோடு, ஹார்ட் கேப்பு, அந்த மாதிரி எல்லாமே, ஹேண்ட் கேப்பு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ராயல் ராமல், சர்வையல், அப்புறம் மெயின் ஈவெண்ட்ஸ், இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஈவெண்ட்ஸு கேமும் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள்ஸ் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம் ரெண்டு பேருன்றதால. இதில் வந்து மல்டி அடாப்டர் அந்த கன்சோல் வந்து இருக்குது. அந்த மல்டி கன்சோல் வந்து இப்போ சேல் பண்ணுறது கிடையாது. ஆறு பேர் விளையாடுறது, நீங்கள் ப்ளே ஸ்டேஷன் கடையிலலாம் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆறு பேர் விளையாடலாம் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு அப்படி. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை, அதோடய ப்ரைஸும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 2000 அபோவ் நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ ரெண்டு பேர், ஸோ வந்து நான் க்ரியேட் பண்ண ஒரு பர்சன் தான் வைக்க போகிறேன். பரத் வந்து என்னோடய அக்காவோட பையன், அவன் பேரில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டேஷன் அவ்வளோவா தெரியாது, ஸோ அதனால தான் ஐயாமத்தையெல்லாம் ஆட மாட்டேன், கவலைப்படாதீங்க. எக்ஸ் வுடு எக்ஸ் ஸோ நான் க்ரியேட் பண்ண பர்சன் வந்து உங்களுக்கு இப்போது ஷோ ஆவாங்க பாருங்கள். அந்த சைடில் பார்க்குறதுக்கு லைட்டாக வந்து யார் மாதிரி இருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சார். அவனுக்கு கண்டினியூவாக ஸ்மாக் வந்து போட்டுட்ருந்தேன், ஏன்னா ஃபஸ்ட்டு தலையை டேமேஜ் பண்ணிட்டு ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக. இன்னும் ஒரே ஒரு இது போட்டோன்னா பிளட்டு. ஸோ அந்த ஒன்றும் இருக்குது, அவனை லைட்டாக ஏந்த வச்சு அடிப்போம். ஒரு ஸ்பியர், ஒரு மினி ஸ்பியர் ஒன்று, மறுபடியும் தூக்கு. அடிச்சுட்டான். ஸோ என்னோட ஸ்மாக் வந்து நான் இது வச்சிருக்கேன். கன்வெர்ட் பண்ணுவோம், உங்களுக்கு தான் கன்வெர்ட் பண்ணாலும் போக மாட்டாங்க, எனக்கு நான் வயசாச்சுல்ல. உங்களை கன்வெர்ட் பண்ண தெரில. என்ன பண்ணுறது, தெரியாத படம் கொடுத்துருக்கீங்க. 1, 2, 3 போட்டு முடிச்சிடலாமா? தடுக்கணும், நான் விட்டேன். ஐயோ தூக்க முடியல, வயசாச்சு. நினைக்காதீங்க. ஸோ என் ஆளுக்கு வந்து நான் சீசன் இப்போ தான் விளாண்டுக்கிட்டு அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக டேமேஜ் ஆகுது. என்னடா அவள் கொஞ்சம் ஏந்துக்க விட்றா, என்னடா அடித்தே பிளட் வர வச்சுருவாங்க. ஏய் இரு, அவன் முடிச்சு ஆட. ஏ உடேண்டா, எங்களை பற்றி உனக்கு தெரியாது, விடமாட்டேன்றாங்க. முடிச்சு விடலான்னு பார்த்தா இப்போ இவனை அடிச்சு அடிச்சு எனக்கு டேமேஜ் ஆகிட்டான். நான் விளாட்டு காட்டுறாக்கு எப்படி எல்லாம் சோதிக்கிறாய். ஸோ இப்போ வந்து பிளட் வர வச்சு இவனை முடிச்சிடலாம். அப்படியே தூக்கி விட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஏய் ஏந்துடுறா, ஏப்பி உள்ளாலும் பார்த்தாங்களா. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது, நாங்கள் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே அவன் தடுத்தாலும் இது பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கேமே வந்து நான் ஜெயிச்சு, ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்தை வந்து நம்ம தோப்பிச்சு வெளியே அனுப்பிட்டோம். ஸோ அடுத்து வந்து இன்னொருத்தர் தோத்துட்டு போகிறதுக்காகவே வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு நல்லா விளையாட தெரியும், பிரசாந்தை விட இவன் நல்லா விளையாடுவான். ஸோ இவனை வச்சு ஒரு கேம் போட்டுடலாம். உனக்கு எந்த கேம்ப்பா வேணும்? சிங்கிளே போடுப்பா. மறுபடியும் சிங்கிளா? சரி வாங்க வாங்க, சிங்கிள்லேயே விளாடலாம். ஸோ சிங்கிளில் ரெண்டு பிளேயரு, நான் என்னோட கிரியேட்டர் பிளேயர் வைக்கிறேன், நீ எப்படி? நான் ஏன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நானும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், என் நேம்லேயே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், மாஸ் ஆஃப் இவன். ஸோ என்னோடய இது நான் வச்சிட்டேன், நானும் இதை வச்சிட்டேன்.
அவ்வளோதாங்க. இவனுக்கும் பிளட் வர வச்சாச்சு, இவனையும் முடிச்சு விட்டுருக்கோம். தடுத்துட்டான் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஸோ கைஸ் அவ்வளோதான், நம்ம அன்பாக்சிங் முடிச்சுக்கலாம். ரெண்டு கேம் ஆடியாச்சு, ரெண்டு கேம்லையும் எனக்கு ரெண்டு பேரையும் தோக்கடிச்சிட்டேன். ஸோ இந்த கேம் வந்து நான் நல்லா ஆடுவேன், எல்லாரும் ஒவ்வொரு கேம் வந்து சூப்பராக விளாடுவானுங்க. இவன் வந்து கிரிக்கெட்டில் நல்லா விளாடுவான் இதில். ஸோ நம்ம இந்த ப்ளே ஸ்டேஷன் எங்கே வாங்கினோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்ளிகேனில் ஒரு கடையில் வாங்கியிருந்தோம். அந்த கடையை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து வீடியோ பண்ணி அதை ஒரு வீடியோவாக போடலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு ஏதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் சரி, வேறு ஏதாவது கேஜெட்ஸ் வந்து இருக்குது நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்னீங்கன்னா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக அந்த வீடியோவை நாங்கள் போடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுறோம், ஓகேங்களா? இதோட வீடியோ முடிச்சுக்கலாம், பாய். மறக்காமல் சப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.